அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். செபெட்கோ எரிபொருள் விலை நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் திருத்தம் செய்யப்படவுள்ளது. பெட்ரோல் ஆக்டேன் 95 ரூபாய் 6 குறைக்கப்பட்டு புதிய விலை ரூபாய் 371 ஆகும். சூப்பர் டீசல் ரூபாய் 6 குறைந்து புதிய விலை ரூபாய் 313. ஆக்டேன் பெட்ரோல் 92 ஓட்டோ டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் விலையில் மாற்றமில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மைய நாட்களில் நாட்டில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் நலன் கருதி இலங்கைக்கு 400 மில்லியன் ரூபாய் பெறுமதியான மனிதாபிமான உதவிகளை வழங்க சீன அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக சீன அரசாங்கம் கடந்த 22 தேதி இலங்கைக்கு 30 மில்லியன் ரூபாவை நன்கொடையாக வழங்கியது. அந்த நிதி உதவிக்கு மேலதிகமாக இந்த உதவியும் வழங்கப்பட உள்ளதாக இலங்கைக்கான சீன தூதரகம் குறிப்பிடுகிறது. கிராமிய வறுமையை ஒழிப்பதில் அரசாங்கத்தின் முதன்மை கவனம் செலுத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். மாத்தறையில் இடம்பெற்ற மக்கள் பேரணியில் உரையாற்றிய ஜனாதிபதி, அமைச்சர்கள் கொழும்பிலிருந்து செயற்படுவதை விட உள்ளூர் சமூகங்களுக்கு மத்தியிலிருந்து செயற்பட வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்துள்ளார். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் அமைச்சர்களுக்கு கொழும்பில் வீடுகள் வழங்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அமைச்சர்களின் சேவைகளை மக்களுடன் நேரடியாக இணைக்கும் அரசாங்கம் தேவை என்பதால் அவர்களுக்கு கொழும்பில் வீடுகள் வழங்கப்படாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள் உதிரி பாகங்களுடன் சந்தேக நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக வென்னப்புவ போலீசார் தெரிவித்தனர். வெண்ணப்புவை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் புத்தளம் வெண்ணப்புவ வைக்கால் பிரதேசத்தில் வசிக்கும் 40 வயதுடையவர் ஆவார். சந்தேக நபரிடமிருந்து சட்டவிரோதமாக நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட 4 மோட்டார் சைக்கிள்கள், 6 மோட்டார் சைக்கிள் இன்ஜின்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள் உதிரி பாகங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெண்ணப்புவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் லொகான் ரத்வத்தை மற்றும் அவரது மனைவி மற்றும் மகன் ஆகியோரை காணவில்லை என போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அவர்களது செல்போன்களும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மெரிக்கான அமுதேனைய பிரதேசத்தில் இவருக்கு சொந்தமான வீட்டில் பதிவு செய்யப்படாத சொகுசு கார் ஒன்று போலீசாரால் கைப்பற்றப்பட்டதை அடுத்து அவர்கள் காணாமல் போயுள்ளனர். குறித்த காரின் செசி மற்றும் என்ஜின் இலக்கங்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அந்த கார் நாட்டில் பதிவு செய்யப்படவில்லை என தெரிய வந்துள்ளது. வரும் ஆண்டில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை வாழ்க்கை செலவுக்கு ஏற்றவாறு தனது அரசாங்கம் நிச்சயமாக உயர்த்தும் என அமைச்சர் விஜயகேர தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு நேற்று கருத்து தெரிவித்த அவர், தற்போதைய நிதி நிலைமைக்கு ஏற்ப சம்பளம் எவ்வளவு அதிகரிக்கப்படும் என்பதை தீர்மானிக்க வேண்டியது அவசியமானது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறுவது முற்றிலும் பொய்யானது எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அரச ஊழியர்களை ஏமாற்றவே இவ்வாறான பொய்யான அறிக்கை வெளியிடப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான சம்பள அதிகரிப்புக்கு திரைச்சேரியில் பணம் ஒதுக்கப்படவில்லை எனவும், அவ்வாறான சம்பள அதிகரிப்புக்கான கண்காணிப்புகள் திரைச்சேரிக்கு கிடைக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு காலிமுகத்திடலுக்கு அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 7 பேர் காயமடைந்துள்ளனர். குறித்த விபத்தானது நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். முச்சக்கர வண்டியொன்று மோட்டார் சைக்கிள் மற்றும் கார் ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த 5 பேரும் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை புறக்கோட்டை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். காலி கிந்தூட்டை தொடர்ந்து மார்க்கத்தில் தொடர்ந்து ஒன்று தடம் புரண்டுள்ளது. இதனால் கரையோர மார்க்கத்திலான தொடர்ந்து சேவையில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது.
பலாங்குடை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட திகதுர பிரதேச சபைக்கு முன்பாக நேற்று பிற்பகல் இடம்பெற்ற வாகன விபத்தில் காயமடைந்த 16 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பலாங்குடை பிரதேசத்தில் உள்ள தனியார் தொழிற்சாலையொன்றில் தொழில் புரியும் பணியாளர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று எதிர்த்து செயல் பிரவேசித்த பாரவூர்தியில் மோதுண்டதிலேயே இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் பலாங்குடை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பசறை அம்பத்தன பகுதியில் மின்னல் தாக்குதலுக்கு இலக்காகி 10 வயதுடைய சிறுமியொருவர் உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அம்பத்தன பகுதியில் வீடு கட்டுவதற்காக வெட்டி வைக்கப்பட்டிருந்த தளத்தில் மண்வட்டியுடன் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரனும் சகோதரியும் நின்று கொண்டிருந்த வேளையில் மின்னல் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது குறித்த இருவரும் பசறை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் 10 வயதுடைய சிறுமி உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சிறுமியின் சடலம் தற்போது பசறை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சிறுவயது பிக்கு ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் பௌத்த பிக்கு ஒருவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் 7 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்துள்ளது. மேலும் நீதிமன்றம் குற்றவாளிக்கு ₹4,500 அபராதமும் பாதிக்கப்பட்டவருக்கு ₹1,00,000 இழப்பீடும் வழங்க உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மகேஷ் வீரமன் நேற்று இந்த தீர்ப்பை வழங்கியமை குறிப்பிடத்தக்கது. 60 அடி ஆழமான பாறைக்குழிக்குள் காரொன்று விழுந்ததில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் வியாழக்கிழமை அதிகாலை ஆனமடுவ பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. ஆனமடுவ தோணிக்கல ஒருகல பிரதேசத்தைச் சேர்ந்த 4 பிள்ளைகளின் தந்தையான 46 வயதுடைய சமிந்த உபல்குமார் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் தனது காரில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது கார் வழுக்கி சென்று ஆழமான பாறைக்குழிக்குள் விழுந்துள்ளது. விபத்தில் உயிரிழந்த நபர் விவசாயி என தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். காசல் டீ நீர்த்தேக்கத்துக்கு நீரேந்தி செல்லும் பொகவந்தலாவ பொகவானை பகுதியில் உள்ள கெசல் கமுவ ஓயாவிலிருந்து இனம் தெரியாத ஆணொருவரின் சடலம் புதன்கிழமை மீட்கப்பட்டுள்ளது. கெசல் கமு ஓயாவில் சடலம் ஒன்று தலைகளாக மிதந்து கொண்டிருப்பதாக கால்நடைகளுக்கு புல்லறுக்க சென்ற நபர் ஒருவரினால் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய சம்பவ இடத்துக்கு சென்ற பகவந்தலாவ போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். செவனகல பிரதேசத்தில் ₹1 பில்லியன் பெறுமதி மிக்க 40 கிலோகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது. இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போதே குறித்த ஹெரோயின் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. செவனகல பிரதேசத்தில் உள்ள வெற்று நிலத்திலிருந்து போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் ஹெரோயினை மீட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்ட ஹெரோயின் போதைப்பொருள் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன.